السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي لا إله إلا هو وحده لا شريك له، له الملك وله الحمد، يحيي ويميت وهو على كل شيء قدير، هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعياً إلى الله بإذنه وسراجاً منيراً. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம், ஹஜ்ஜினுடைய காலத்தில் நாம் சந்திக்கிற மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள். கடந்த வாரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் ஹஜ் என்பது எப்படியான நெருக்கடிகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது. எனவே இவ்வாண்டு 60,000 ஹாஜிகள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு புனிதமிக்க ஹஜ் பயணம் செய்ய இருக்கிறார்கள். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த ஹாஜிகளினுடைய பரக்கத்தினாலும் பொருட்டினாலும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜினுடைய நன்மைகளை முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. ஹஜ்ஜினுடைய நன்மைகளை தருவதில் அல்லாஹ் மிக விசாலமானவன். எவ்வளவு தூரம் என்று சொன்னால், இந்த உம்மத்தை போன்று அல்லாஹு தஆலா ஒரு விசாலமான ஒரு தீன் உலகத்தில் எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படி ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹஜ்ஜிக்கு போகிறதுங்கிறது நெருக்கடியான காலகட்டங்கள் ஏற்படுகிற பொழுது, அல்லது ஹஜ்ஜிக்கு போவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத பொழுது, அல்லது ஹஜ்ஜிக்கு போவதற்கான உடல் சூழ்நிலை ஒத்துழைக்காத பொழுது, அந்த நன்மையை பெற முடியவில்லையே என்று யாரும் மனக்கவலையோ அல்லது நிராசையடையவோ தேவையில்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சில அமல்களின் மூலமாக அல்லாஹ் ஹஜ் உம்ராவினுடைய நன்மையை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி மார்க்கத்தில் நிறைய அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக ஒரு ரெண்டு அமலை நான் ஞாபகப்படுத்துவதற்காக மட்டும் ரெண்டு அமலை சொல்வதானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய வீட்டில் வுது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகிறார் என்று சொன்னால், இமாம் தொழுகைக்கு வரை அவர் காத்திருந்து தொழுகையில் ஜமாத்து அட்டன் பண்றார் என்று சொன்னா ஹஜ் உம்ராவுடைய நண்பன் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல்ல வந்து உது செய்யறது ஒண்ணு இருக்குது, இது ஒரு பக்கம் என்றாலும் கூட தன்னுடைய வீட்டிலன் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில இருந்து உது செஞ்சுட்டு தொழுகைக்காகங்கிற நீயத்தோடு உது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது, பள்ளிக்கு வந்து 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜிதின் பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத்து இருக்குது, அந்த 2 ரக்காத்தை தொழுதுட்டு உட்கார்ந்து இமாம் ஜமாத்திற்காக அவர் தாமதித்திருக்கிறார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஒருவர் தன் தாய் தந்தையரை இரக்கத்தோடும் அன்போரும் சிரித்த முகத்தோடும் ஒருவர் தன் தாய் தந்தையை பார்க்கிறார் என்று சொன்னால் ஹஜ் உம்ரா உங்களுடைய நன்மை கிடைக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோரை பார்க்கறது எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கிற பொழுதே முக மலர்ச்சியாக பார்க்கணுமா, சிரித்தவர்களாக பெற்றோர்களை பார்க்கணுமா, நம்மளுடைய முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி சந்தோஷம் வர மாதிரி பார்க்கணுமா, இரக்கமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கலந்த நிலையில பெற்றோரை பார்க்கிற பொழுது ஹஜ் உம்ராவினுடைய நன்மை கிடைக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பெற்றோர்களை எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப பார்க்கிறோம், அத்தனை தடவையும் அந்த நன்மை கிடைக்குமா? ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போறதோ உம்ராவுக்கு போறதோ அது எவ்வளவு பெரிய செலவுகள் இருக்குது, எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்குது, இந்த நன்மை அல்லாஹ் இதுல தருவானா? அல்லாஹ் நன்மைகள் தருவதில் விசாலமானவன். நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் அத்தனை தடவை அல்லாஹ் கொடுப்பான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கசானா ஒன்றும் குறைந்தது கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்குன்னு ஹாஜிகள் சொல்லிட்டு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். குறைஞ்சபட்சம் 600,000 பேர்களை விட குறையக்கூடாது. அப்படி ஒருவேளை குறைந்தால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு மலக்குமார்களை அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜினுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல நேரங்களில் 6 பேர்களுடைய ஹஜ்ஜ கபூல் செஞ்சதனுடைய பரக்கத்தினால் 600,000 பேர்களுடைய ஹஜ்ஜு மக்பூல் ஆகும். சில நேரங்களில் ஹஜ்ஜில் 5 பேர் 6 பேர்களுடைய ஹஜ்ஜு கபூல் ஆகும். ஒரு வருஷம் இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு பெருமக்கள் சொல்றாங்க. 6 பேர்களுடைய ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹ் 600,000 பேர்களுடைய ஹஜ்ஜு அல்லாஹ் கபூல் ஆகுவான். சரி, அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் விசாலமானவன். ஹஜ்ஜினுடைய அமலை குறித்து, ஹஜ்ஜு கடந்த காலத்தில் எப்படி எல்லாம் கடந்து வந்தது என்பது குறித்து நாம் கடந்த வாரம் அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு பேசினோம். இந்த வாரம் மிக முக்கியமாக நாம் இருக்கிற இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். இது நம்ம நிறைய பேர்களுக்கு விஷயத்தில் கவனம் செலுத்துறதில்லை. துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாள் இருக்குது பாருங்க, இந்த பிறை, இந்த ஹஜ்ஜினுடைய பிறை, இந்த முதல்ல இருந்த இந்த 10 நாள். இதை பற்றி நீங்கள் ஹதீஸ்லையும் குரானிலையும் தஃப்ஸீர்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இந்த நாட்கள் அவ்வளவு பாக்கியமானதால் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய இமாம்கள் அஷர் வில்ஹிஜ்ஜா, வில்ஹஜ்ஜினுடைய 10 என்று ஒரு தலைப்பிட்டு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அது சம்பந்தமான ஹதீஸை கொண்டு வருகிறார்கள், அது சம்பந்தமான தஃப்ஸீரை கொண்டு வருகிறார்கள். இந்த 10 நாட்கள் எவ்வளவு பாக்கியமான நாட்கள்னா, ரமலானுடைய கடைசி 10 நாள் இருக்குத, அதை விடவும் இதைத்தான் பெருசா சொல்றாங்க. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் எவ்வளவு பாக்கியமானது என்ன, அந்த 10 நாட்கள்ல இல்லாத அமல்கள் கூட இந்த 10 நாட்கள்ல இருக்குங்கிறாங்க. இஜ்திமாஉல் இபாதாத்ங்கிறாங்க, வணக்கங்கள் எல்லாம் இந்த 10 நாட்கள்ல ஒட்டு மொத்தமாக ஒன்றிணைக்கப்படுகிறது. இந்த 10 நாள்ல இல்லாமல் இருக்கு, தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, சதக்கா இருக்குது, தக்பீர் இருக்குது, அரஃபாவுடைய நாள் இருக்குது, குர்பானியினுடைய அமல் இருக்குது. இந்த 10 நாட்களினுடைய அமல் வரிசையா நம்ம சொன்னோம் சொன்னா, நோன்பு, இப்படி நிறைய அமல்கள், ஹஜ்ஜி, உம்ரா, மற்ற நாட்கள்ல இவ்வளவு அமல். ஹஜ்ஜி மற்ற நாட்கள்ல செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஹஜ்ஜி மற்ற நாட்கள்ல செய்ய முடியாது, உம்ரா செய்யலாம், ஆனா ஹஜ்ஜி மற்ற நாட்கள்ல. அப்ப இந்த 10 நாட்கள்ல இஜ்திமாஉல் இபாதத். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூரத்துல் ஃபஜ்ர்னு ஒரு சூரா, அந்த ஃபஜ்ருங்கிற சூறால அல்லாஹ் இந்த நாட்களை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறான். வல் ஃபஜ்ர், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர், அந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர், அரஃபாவுடைய பகல் மீது சத்தியமாக, வல் வத்ர், பெருநாளினுடைய இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர், பெருநாளுடைய பகல் மீது சத்தியமாக. அல்லாஹ் குர்ஆன்ல முதல் நாள்ல ஆரம்பிச்சு கடைசியா பெருநாள் வரைக்கும் உள்ள அந்த 10 நாட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுகிறான். ஃபஜ்ர் தொழுகையில அஷர, அந்த 10 நாட்கள்ல இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஃபஜ்ர்ல ஆரம்பித்து அல்லாஹு அக்பர், இதுவரை அந்த நாளினுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் நாம் உணராமல் இருந்திருந்தால் இனி உள்ள ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமானதாக ஆக்கணும். அதுதான் இஸ்லாம். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரியாத வரைக்கும், அது சம்பந்தமான இல்மு இல்லாத வரைக்கும், அது சம்பந்தமா இல்மு இல்லாம நம்ம அதை பொறுப்போக்காக விட்டுட்டோம்னா தவறு கிடையாது. ஆனா அதனுடைய இல்மு தெரிந்ததற்கு பின்னாலும் வீணாக்கி விடக்கூடாது. அப்ப இந்த 10 நாட்கள் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் ஃபஜ்ரை 10 நாளை, அரஃபாவுடைய நாளை, அரஃபாவுடைய இரவை, பெருநாளுடைய நாளை, பெருநாளுடைய இரவை அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிற அளவுக்கு மிக கண்ணியமான நாட்கள் என்பதை விளங்கிக் கொண்டால் இந்த 10 நாட்கள் சிறப்பாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன?
அதற்கான காரணம் வரலாற்று ரீதியாக தெரியும். முதல் விஷயம், இந்த ரமலானுடைய கடைசி பத்துல சில நேரங்களில் நம்ம அமல் செய்ய முடியாம போயிட்டுனாலோ, அல்லது ரமலானுடைய காலங்களில் நம்மால் அமல் செய்ய முடியாம போனாலோ, அதை ஈக்குவல் செய்வதற்காக அல்லாஹ் இந்த பத்து நாளை கொடுத்துருக்காங்க. இதை ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு தஃப்ஸீர்ல விளக்கங்கள் எழுதுறாங்க. ரமலான ஒருவேளை சரியா இபாதத்து செய்யாம விட்டுட்டமேனு யாருக்காவது ஆதங்கம் இருந்தால், யாருக்காவது கவலை இருந்தால், ரமலானை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள். அதிலும் குறிப்பாக மற்ற நாட்களை விட இந்த வருஷம் ரமலான்ல கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவுல தொய்வு ஏற்பட்டது, பெரிய அளவுல அமல்கள்ல குறைகள் ஏற்பட்டுச்சு. எனவே ரமலானுடைய குறைகளை சரி செய்து கொள்வதற்காக அல்லாஹ் ரமலான் முடிந்தவுடன் இப்படி ஒரு துல்ஹஜ்ஜுங்கிற ஒரு பத்து நாளை அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய பாக்கியமாக கொடுக்கிறான். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பத்து நாட்கள்ல தான் அல்லாஹ் குர்ஆனை நிறைவு செய்தான். நமக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் கம்ப்ளீட் ஆக்கினது, இந்த மார்க்கம் முழுமையடைந்தது, இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது இந்த பத்து நாட்கள்ல தான். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு உங்க மார்க்கத்தை கம்ப்ளீட் ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இது எப்ப இறக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பத்து நாட்கள்ல தான் அல்லாஹ் குர்ஆனை கம்ப்ளீட் செய்யறான். அல்லாஹ் இதனுடைய சிறப்புகள் வரலாற்றுல பார்த்த நிறைய விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அமலையும் அதனுடைய கடைசியில நம்ம எப்படி செய்யறோங்கிறத பொறுத்து தான் அந்த அமலை அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். இது அல்லாஹ்வுக்கு ஒரு நியதி, அல்லாஹ்வுக்கான ஒரு சுன்னத். ஒரு அமல் அல்லாஹ் எப்ப பார்ப்பான்னா, வாழ்நாளில் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிறத விட அவருடைய கடைசி எப்படி இருந்துச்சு, அமலனுடைய கடைசி எப்படி இருந்துச்சு, இதை ரொம்ப அல்லாஹ் கவனத்தோடு பார்ப்பான். ஒரு பெரிய சஹாபி கடுமையான முறையில யுத்தம் செய்கிறார். அந்த போர்க்களத்துல கடும் யுத்தம். அப்ப அந்த யுத்தத்துல ஒரு கட்டத்துல ஹைபர் போர்க்களத்துல கடுமையா யுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது சஹாபாக்கள் தான் பேசிக்கிட்டாங்க, வெற்றின்னு கிடைச்சா இவராலதான் கிடைக்கும், இவர் அவ்வளவு கடுமையான பெரிய வீரராக இருக்கிறார். அவருடைய வீரத்தை பத்தி சஹாபிகள் தான் பேசிக்கிட்டாங்க. புகாரில் ஹதீஸ் வருது அந்த சஹாபியை பத்தி. எல்லோரும் பிரமிச்சு போய் பார்க்கிறாங்க, சைபர்ல இவ்வளவு பெரிய வீரரா, எத்தனை எதிரிகள் எதிரே வந்தாலும் கடுமையாக துவம்சம் செய்கிறார். பெரிய முஜாஹிதாக போராளியாக நின்று கொண்டே தனி ஒருவராக எதிர்களத்தில் நின்று கொண்டு அவர் போர் செய்கிற இந்த காட்சியை சஹாபிகளே வியந்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், தெரியுமா யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபி குஸ்மானிங்கிற சஹாபி பெரிய வீரராக இருக்கிறார், என்ன கடுமையாக போர் செய்கிறார், எத்தனை எதிரிகளை வீழ்த்தி விட்டார், தனித்து நின்று போர் செய்கிறார் என்றெல்லாம் நிறைய அந்த சஹாபியினுடைய சிறப்புகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, இன்னஹு மின் அஹ்லி அன்னார், அவர் நரகவாசி அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நரகவாசின்ட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனா கண்ணுக்கு முன்னால நடக்கிற நிகழ்வுங்கிறது வேற, ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்புங்கிறது வேற. கண்ணுக்கு முன்னால அவர் ஒரு சஹாபியாக, ஒரு சிறந்த முஜாஹிதாக, போராளியாக, ஒரு கடுமையாக யுத்தம் செய்பவராக ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாரு, தீனை ஏத்துக்கிட்டாரு, அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாரு, எல்லாமே சரிதான், சஹாபி தான். உயர்ந்த அந்தஸ்துல இருந்து போர் வரைக்கும் வந்தார், போர்க்களம் வரைக்கும் வந்தார். எந்த வகையிலும் வெளிப்படையா பார்க்க நம்ம முடிவு சொல்ல முடியாது, அவர் நரகத்துக்கு போயிடுவாருன்னு, அவர் நரகவாசின்னு. ஈமான இழந்துருவாருன்னு, ரசூலுடைய சொகபத்தை சஹாபிங்கிற அந்தஸ்தை இழந்துருவாருன்னு. அல்லாஹ், அல்லாஹு அக்பர், சில நேரங்களில் ரசூலுடைய தொடர்புல இருந்த சஹாபிகளையே அல்லாஹ் அதை கொடுத்து ஈமான பிடிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பயப்படணும். ஒரு சஹாபியாக இருந்தும் கூட அல்லாஹு தஆலா அவரை ஈமான எடுத்திருக்கிறான்னு சொல்லிச்சுனா, நரகவாசின் ரசூலுல்லாவுடைய நாவுல இருந்து வருமா அவ்வளவு சீக்கிரம், அவர் நரகவாசி இன்னகும் நகலின்னாருட்டாங்க. ஆனா சஹாபிகள் எல்லாம் பிரமிச்சு போய் நிக்கிறாங்க, எப்படி செல்லாலேசன் எப்படி சொல்றாங்க. ஆனா நிதர்சனம் நேர் மாற்றமா இருக்கு. இருந்தாலும் ஒரு சஹாபி சொன்னார், ரசூல் செல்லாலேசனத்தினுடைய வார்த்தை என்றைக்குமே எப்பொழுதுமே பொய்யானது கிடையாது, நான் அவர் எப்படி நரகவாசிங்கிற அந்த இதில் எதனால ஏற்படுது நான் போய் பார்க்கிறேன், அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போறார். யுத்த காலத்துல அவரை பின்பற்றி பார்க்கிறாரு, கடுமையாக யுத்தம் செஞ்சுக்கிட்டே போனவர், அவர் எதிர்பாராத சூழ்நிலையில அவர் வேற ஒரு பக்கம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொருவர் வந்து வாளை கொண்டு அவருடைய வலது கையை தாக்குகிறார். வலது கை வெட்டப்பட்டு ரத்தம் அப்படியே வடிகிறது. வலியும் வேதனையும், ஒரு பக்கம் வலியும் வேதனையும் இருந்தாலும் கூட தான் தாங்கி பிடித்திருந்த வாளை இடது கையில பிடித்து மீண்டும் போர் செய்கிறார். இடது கையால் போர் செய்கிறார். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, வலது கை வெட்டப்பட்டு இருக்கிறது.
அப்படியே வலிந்த ரத்தத்தோடு வலியை தாங்கிக் கொண்டு இடது கரத்தில் வாளை பிடித்து போர் செய்து கொண்டே இருக்கிற பொழுது குறிப்பிட்ட தூரம் போனார், அவரால் தாங்க முடியவில்லை, கை அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செஞ்சிட்டாரு மனுஷ, அப்படியே காலுக்கு கீழே கையை வச்சு தனியா கலட்டிட்டார். வலி தாங்க முடியல, பாதியை அறுபட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது, காலுக்கு கீழே கையை வச்சு கலட்டிட்டார். இடது கரத்தால் போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பக்கம் வலியும் வேதனையும், மீண்டும் இடது கரத்திலும் இன்னொரு எதிரி வெட்டுகிறான். இப்பொழுது தன் நெஞ்சோடு வாளை தாங்கி பிடிக்கிறார், இடது கையும் அப்படியே தொங்குகிறது, வலியும் வேதனையும் உச்சகட்டத்தை அடைந்த பொழுது அப்படியே அதையும் அப்படியே கலட்டிட்டார். இந்த சஹாபி அப்படி பின்னாலேயே போறார். கடைசியாக கொஞ்ச நேரம் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று அவரால் முடிந்த அளவுக்கு போரிடுகிறார், போராடுகிறார். கடைசியா தாங்க முடியல, அந்த வாள் அப்படியே நெஞ்சோடு வச்சு அந்த வாளுக்கு மேல நெஞ்சில சாஞ்சி தன் அப்படியே ரெண்டா பிரிச்சார், தற்கொலை பண்ணிட்டார். வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்கலாம். தற்கொலை இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய பாவம்ங்கிறது நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தற்கொலை செஞ்சவனுக்கு நான் தொலை வைக்க மாட்டேங்கிற சொன்ன ஹதீஸ், நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே தவிர நீங்க யாரும் தொலை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிடவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் கூட அப்போ இந்த இடத்தில் தற்கொலை செய்தவருக்கு தொலை வைக்க வேண்டுமா என்பதில் மார்க்க இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னார்களே தவிர நீங்கள் யாரும் அவரை தொலை வைக்க கூடாது என்று சொல்லாலும் சொல்லவில்லை என்ற காரணத்தினால், பெரியவர்கள் சமூகத்தின் முக்கியமானவர்கள் அவர்கள் வேண்டுமானால் அந்த மையத்தை தவிர்ந்து கொள்ளலாம் என்பது அந்த ஹதீஸில் இருந்து ஆதாரம் எடுப்பார்கள். சரி, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் நீங்கள் தற்கொலை செய்து கொண்டால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்னன்னா, அவன் எதை கொண்டு தற்கொலைக்காக செய்தானோ அதுவே அவனுடைய நிரந்தரமான அதாபாக மறுமையில் மாற்றப்படும். உயரத்திலிருந்து விழுந்தா அல்லது விஷத்தை குடிச்சா அல்லது என்னென்ன காரணங்களை கொண்டு அவன் அதை செய்கிறானோ அதுவே அவனுடைய கழுத்து அறுத்தை கொண்டால் அதுவே அவன் நிரந்தரமான அதாபாக மாற்றப்படும் நாங்கள் சொல்லலாம். ஆக நான் இதை சொல்ல வந்த விஷயம் அப்பொழுதுதான் அந்த சஹாபி சொன்னார், சதக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது உண்மைதான் என்று சொல்லிட்டு அந்த சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னவர் அவர் தற்கொலை செய்து மூத்தாயிட்டார்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாதிம், அமல்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இறுதி ரொம்ப முக்கியமானது, உங்க வாழ்க்கையில இறுதி ரொம்ப முக்கியமானது, இறுதி கட்டத்தை நீங்கள் ஈமான இழக்கிற நிறைய தருணங்கள் ஏற்படலாம், எந்த சூழ்நிலையிலையும் ஈமான விட்டுறாதீங்க அல்லது ஈமான விடுற மாதிரி காரியங்களை செஞ்சிடாதீங்க என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சில பேர்களை வெளிப்படையில பார்த்தா சொர்க்கவாசியினுடைய அமல் செஞ்சிட்டு இருப்பாங்க, சொர்க்கவாசியா தான் தெரிவாங்க, முஸ்லீமா தான் தெரிவாங்க, தக்குவாதாரியா தான் இருப்பாங்க, தஹஜ்ஜத்து கூட விட மாட்டாரு, இப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு முசீபத்தை கொடுத்து அதுல பொறுமை இல்லாம நரகவாசியினுடைய அமலை செஞ்சிருவாரு, நரகத்துக்கு போயிடுவாருன்னா. சில பேர்கள் நரகவாசியாகவே வாழுவாங்க, அப்படிப்பட்ட பாவத்தை தான் செய்வாங்க, காரியத்தை தான் செய்வாங்க, ஆனா கடைசி நேரத்துல ஏதோ வகையில மனசு திருந்தி அவன் என்ன செஞ்சிருவான்னா, நல்ல வாழ்க்கையை நல்ல அமல் செய்ய ஆரம்பிச்சிருவான், அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்ப எந்த ஒரு அமலும் அவருடைய வாழ்நாளுடைய கடைசி ரொம்ப முக்கியம், அல்லாட்ட அந்த கடைசியை ரொம்ப பார்ப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த துல்ஹஜ்ஜும் அப்படித்தான், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் இருக்குது பாருங்க, முஹர்ரம் மாசத்துல ஆரம்பிக்கிற இஸ்லாத்தினுடைய மாதங்கள்ங்கிறது முடிகிறது துல்ஹஜ் மாசத்துல தான். அல்லாஹ் இந்த 10 நாள் ஏன் கொடுக்குறான்னா, உன்னுடைய இந்த 11 மாதங்களினுடைய அமல்கள் நீ ஏதாவது குறை செய்திருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்காக இந்த துல்ஹஜ் 10 நாட்கள் இருக்கிறது. எனவே அந்த 10 நாளை பயன்படுத்தி கொண்டு கடைசியாக இந்த வருஷத்தினுடைய வாழ்க்கை உனக்கு முடிய போகுது, எனவே இதை நீ பயன்படுத்திக் கொள் என்பதுதான் இந்த துல்ஹஜ் மாதம் நமக்கு தரப்பட்ட காரணம் என்று பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட, கண்ணியமிக்க பெருமக்களே, இந்த துல்ஹஜ் இந்த 10 நாட்கள்ல செய்ய வேண்டிய அமல்கள் என்று சொன்னால், சஹாபிகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 10 நாட்கள்ல நீங்க ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டியது 4 விஷயம்ங்கிறாங்க. முதலாவது தக்பீர், இரண்டாவது தஹ்லீல், தஸ்பீஹ், தஹ்லீல். அதாவது சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதோட லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இது மிக முக்கியமான சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு தஸ்பீஹ் செய்ய முடியுமோ இதை சஹாபிகள் சொல்கிறார்கள். இந்த 10 நாட்களிலும் நாங்கள் கடைக்கு சென்றாலும், வீட்டுக்கு வந்தாலும், வேலைக்கு சென்றாலும், எங்கு போனாலும் எங்கள் நாவுகளை இந்த தஸ்பீஹும் தக்பீரும் தஹ்மீதும் தஹ்லீலும் ஹவ்லா லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் இஸ்திக்ஃபார் இது ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லித் தருகிறார்கள். இந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள்ல இன்னொரு மிக முக்கியமான அமல் நமக்கு தெரியும், அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நோன்பு. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அமல்கள், நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அமல்கள்ல மிக முக்கியமானது அரஃபாவுடைய நாள். மிக முக்கியமான நாள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நாள். எவ்வளவு தூரம்னா இஸ்திஃபாருக்கு உள்ள நாள் அந்த நாளும் தான், பாவ மன்னிப்பு கேட்பதற்காக உள்ள நாள். அதுல மிக முக்கியமாக அந்த நாளில் இஸ்திஃபார் ஓதணும், நான்காம் கலிமா ஓதணும், ஓதுவது ஹதீஸ்ல வந்திருக்குது. இதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளில் ஒருவர் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைத்தால் அவரை விட அல்லாஹ்ட்ட பெரிய பாவி யாரும் இல்லைங்க, அந்த நினைப்பு கூட வரக்கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிப்பானா அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்துட்டாலும் பெரிய பாவி ஆயிடுவாங்க. அரஃபாவுடைய நாள் அவ்வளவு பாக்கியமான நாள். அந்த நாளினுடைய நோன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத்தான நோன்பு கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவர்களும் வைக்கணும். அந்த நோன்பு, அந்த நோன்புடைய சிறப்புகள் ரெண்டே ரெண்டு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நோன்பு கஃபாரத்து சனத்துல் மாலியா வசனத்துல் லதி பாதஹு, இரண்டு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும். நாங்க அந்த ஒரு நோன்பு, நாங்கள் கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும், இனி வரக்கூடிய ஓராண்டுக்கு பாவம் செய்வதற்கான அந்த சூழல் அல்லாஹ் ஏற்படுத்தி தரமாட்டான். அரஃபாவுடைய நோன்பு அவ்வளவு முக்கியமான. அதே மாதிரி அரஃபாவுடைய நாளில் இது சொல்லப்படுகிற தஸ்ரீக் தக்பீர், அந்த அரஃபா ஐயாமு தஸ்ரீக் சொல்லுவோம், அந்த தக்பீர் அது வாஜிபல். அபூனிபார் அஹமத்துல்லாட்ட அது வாஜிபல், சாபிர் அஹமத்துல்லாட்டின் சுன்னத்தை மோக்கல கிட்டத்தட்ட வாஜிபு தான். நாம் தனியாக தொழுதாலும் சில நேரங்களில் தனியாக தொழுகிற மாதிரி ஆயிடுச்சு, கண்டிப்பா அதுக்கு பின்னால் நம்ம தக்பீர் ஓதணும். அப்போ அந்த தக்பீர் ஐயாமு தஸ்ரீக் ரொம்ப முக்கியமான அமலர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல நான் சொன்னது போல இந்த தஸ்பீஹ், தஹ்மீது, லா இலாஹ இல்லல்லாஹு, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், நான்காம் கலிமா, இஸ்திஃபார், அரஃபாவுடைய நோன்பு, இதெல்லாம் தாண்டி துஆ, அரஃபாவுடைய நாள்ல கேட்கிற துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாள்கள்ல செய்யப்படக்கூடிய நிறைய அமல்கள் உண்டு என்றாலும் கூட அமல்களில் ஆக சிறந்தது குர்பானி, அந்த பத்தாவது நாள் கொடுக்கப்படக்கூடிய அந்த உலகையாங்கிற குர்பானி. இன்றைக்கு அது ஒரு கார்பரேட் வியாபாரமாக மாறி இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படியோ எங்கோது கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு ஷேரை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு குர்பானிங்கிறது அவ்வளவு மட்டமான அமலாக இன்னைக்கு இந்த உம்மத்து மாற்றி இருக்கிறது. கவலையோடு வேதனையான விஷயம் அது. குர்பானிங்கிறது அப்படியான அமல் அல்ல, அது குர்பானியினுடைய தத்துவங்கள்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயங்கள் அல்ல. குர்பானி கொடுக்கறதனுடைய நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. குர்பானியினுடைய நோக்கமும் தத்துவமும் என்ன தெரியுமா? முதல் விஷயம் இதுதான், அத்த அபுதி, என் ரப்பு எனக்கு எதை தந்தாலும் என் ரப்புக்காக நான் ஏற்றுக்கொள்வேன். இதுதான் குர்பானியினுடைய முதல் தத்துவம். அல்லாஹ் என் வாழ்க்கையில எதை தந்தாலும் எதை கேட்டாலும் ரப்புக்காக நான் கட்டுப்படுவேன் என்பதுதான். இரண்டாவது குர்பானி கொடுக்கறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இந்த வருஷத்தை தந்தான், இனி ஒரு வருஷத்தை தரப்போகிறான். கடந்த கால ஒரு ஆண்டை நிறைவு செய்கிற நேரம் நாம். எனவே இந்த ஒரு வருஷம் அல்லாஹ் தந்த நியமத்துக்கள், எத்தனை நியமத்துக்களை தந்திருக்கிறான், ஆயுளாக, ரிசுக்காக, பிள்ளையாக, வியாபாரமாக, மனைவியாக, பெற்றோராக, எத்தனை நியமத்துக்களை தந்திருக்கா. குர்பானியுடைய நோக்கம் இதுதான். நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும், பணம் இருக்கிறவங்க தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, கொடுக்கணும் நினைச்சிட்டா போதும், எப்படியாவது கொடுக்கலாம். எத்தனையோ செலவுகள் நம்மால் செய்ய முடிகிறது, ஏன் செய்ய முடியாது? வீட்டுக்கு வரக்கூடிய சாதாரண செலவுகளை சர்வசாதாரணமாக நாம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உள்ள விலை தானே. அப்போ குர்பானங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அதனுடைய நோக்கம், அல்லாஹ் எனக்கு ஒரு வருஷத்தை தந்தான், ஒவ்வொரு வருஷமும் இனி தருவது நெருக்கடியாக இருக்கிறது. மற்ற காலங்களை விட அந்த காலத்தில் அதிகமாக குர்பானி கொடுக்கணும். ஏன்னா போன வருஷம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருஷம் நம்மகிட்ட இல்லை, ஒரு வருஷம் அவங்களுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கல இல்லையா. குர்பானியினுடைய நோக்கமே அதுதான், அல்லாஹ் எனக்கு ஒரு வருஷத்துக்கு என்னென்ன நியமத்தை செஞ்சா அந்த நியமத்துக்கு அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்தா, அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு மூச்சை தந்தா, அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு ரிசுக்க தந்தா, அல்லாஹ் அல்லாஹ் நோயிலிருந்து என்னை பாதுகாத்தான், என் குடும்பத்தை பாதுகாத்தான், என்ன இன்னைக்கு உயிரோடு வாழ வச்சிருக்கான், அல்லாஹ் இனி ஒரு வருஷம் அடுத்த வருஷம் அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினாலே அடுத்த வருஷம் அல்லாஹ் ஆரோக்கியமா நமக்கு தந்துருவான். குர்பானிங்கிறது அவ்வளவு சாதாரண அமல் கிடையாது, அது நியமத் தஷக்குர்னு எழுதுறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் அந்த குர்ஆனை அறுத்து கொடுக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னதற்காக கட்டுப்படுதல் அப்படிங்கிற உணர்வை பெறுவது என்று சொன்னாலும் கூட, இரண்டாவது விஷயம் குர்பானி, அதனுடைய அமல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் மதீனாவுக்கு வந்தப்ப கூட ஹிஜ்ரி 2ல குர்பானி அது கடமையாக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
குர்பானியில் எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்காங்கிறதுக்கு சொல்றேன். மதீனாவுக்கு வந்த முதல் வருஷம் சில்லா அலைசில்லா ரெண்டு ஆடு கொடுத்தாங்க. அதுக்கு கடமையானதுக்கு பின்னால குர்பானி ஹிஜிரி ரெண்டுல கடமை ரெண்டு ஆடு கொடுத்தாங்க. கபிஷைனி அம்லஹைனி ஹதீஸ்ல வருது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற ரெண்டு ஆடுகள் எப்படி இருக்கும்னா கொம்புகள், அதனுடைய கொம்புகள் நல்ல கம்பீரமாக இருக்கும், அதே மாதிரி கொழுத்ததாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகான தோற்றமாக இருக்கும். இதெல்லாம் குர்பானியில் பார்க்கப்பட வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி கொடுத்தது ஆட்டில, அதாவது வெண்மையான ஆடு ஆனால் கருப்பு கலந்திருக்க வேண்டும். சஹாபிகள் எழுதுகிறார்கள், அதனுடைய காலில், அதனுடைய முட்டு பகுதியில், அதனுடைய கண்ணுக்கு பகுதி மூன்று இடத்துல கருப்பு கலர் இருக்குமா, மற்ற உடம்புடைய பகுதிகள் பூரா வெண்மையாக இருக்குமா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விரும்பி கொடுப்பார்கள். இரண்டு இரண்டு ஆடாக கொடுத்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிற கடைசி வருஷம் 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தார்கள். வசதி வாய்ப்புகள் வரும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியையும் விசாலமாக்கினார். நல்ல வசதி இருக்கும் போது ஒரு ஆடு தான் கொடுக்கணும், ரெண்டு ஆடு தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தாராளமாக கொடுங்க, 50 ஆடு கொடுங்க, 60 ஆடு கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வஃபாத் ஆகிற பொழுது வசதி வந்துச்சு. அதனுடைய வசதி எதுல காட்டினாங்கன்னா குர்பானியில காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியில 100 ஒட்டகங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் 63 ஒட்டகங்களை தங்கள் கையால் அறுத்தார்கள். மீதி உள்ள ஒட்டகங்களை அலிரலியல்லாஹுவை கொண்டு அறுக்க சொன்னார்கள். எனவே மொத்தம் 100 ஒட்டகங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, தங்களுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் இப்படி வசியத்து பண்ணிட்டு போனாங்கன்னா அலிரலியல்லாஹுவிட்ட, எனக்கு ஒவ்வொரு வருஷமும் என் குடும்பம் சார்பாக ஒரு ஆட்டை நீங்க கொடுத்துருங்க குர்பானி அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தும் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால குர்பானிங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான அமல். அது உல்ஹியான்னு சொல்லப்படுது. உல்ஹியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா துஹாவுடைய நேரம் அர்த்தம். துஹாவுடைய நேரத்தில் அது அறுக்கப்படுவதால் அதற்கு பெயர் உல்ஹியான்னு சொல்லப்படுது. சஹாபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, மஹாதிகில் அல்லாஹி அரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் உதுஹியாங்கிறது எதனால அது சுன்னத்தாச்சுன்னு கேட்டாங்க. செல்லாலும் சுன்னத்தா பீக்கும் இப்ராஹிம், அது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உருவாக்கி தந்த சுன்னத் அது. அப்போ அங்க ஹாஜிகள் குர்பானி கொடுக்குறாங்க, அமல் செய்யறாங்க. அந்த அமலை ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா இந்த குர்பானிங்கிற அமல் இருந்தா ஃபுமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதில் என்ன நன்மை கிடைக்கும்? நாங்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டவுடன் செல்லாடுங்கனாங்க, அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தருவான், ஒரு பாவத்தை அளிப்பான் என்று சொல்லிட்டு குர்பானியினுடைய பிராணி அறுக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். நாங்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்தில் அது உங்களுக்கான வாகனம் என்று நிறைய செய்திகளை குர்பானி சம்பந்தமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக துல்ஹஜ்ஜி இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் குர்பானி, அரஃபாவுடைய நோன்பு, தஸ்பீ, தஹ்மீது, தக்பீர், அய்யாமு தஷ்ரீக், இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக உறவுகளோடு சேர்ந்து வாழ்றது. ஏன்னா குர்பானி பிராணிங்கனுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்தை அமல்படுத்துறதும் இப்படி பல்வேறு அமல்கள் உள்ளடக்கி இருக்கிற இந்த 10 நாட்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களை விட பாக்கியமான நாட்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே கண்ணியமிக்க பெருமக்களே, அப்படிப்பட்ட பாக்கியமான நாட்களில் நாம் இருக்கிறோம். நிறைய அமல் செய்யணும். ரமலான்ல விடுபட்ட அமல்களை எல்லாம் நாம் இந்த நாட்களில் நாம் நிறைய செஞ்சு அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அல்லாஹுவிடத்தில் துவா கேட்பதோடு இனி இந்த உலகத்தை விட்டும் இது போன்ற தொற்று நோய்கள் இனி இந்த உலகத்திற்கு வராமல் அல்லாஹ் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாட்களில் அதிகம் அதிகம் இல்லாமல் ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களை அல்லாஹ் மகிழ்ச்சிக்குரிய நாளாக, இவ்வாண்டினுடைய அமல்கள் நம்மிடத்திலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட நாளாக, எதிர்நோக்கி இருக்கிற ஆண்டை ஆஃபியத்துள்ள ஆரோக்கியமான ஆண்டாக அல்லாஹ்க்கு அருள் புரிவானாக. வாஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.